கேஸ் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 7:50 ஆக போதே ஒரு வழியாக நம்ம சுதாகர் வந்து எந்திரிச்சிட்டார். இப்போ அவர் கேமரா கிம்பிள் வச்சுட்டு அவரோட ஃபுட்டேஜ் அவர் எடுக்கிறாரு, என் கையில் கேமரா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டான்ஸு சில இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பார்ட்டி இப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு வந்து பிஜே. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு, அவர் பேர் வந்து சாம். அவரை பற்றி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். Actually, only for this thing, I was traveling from Kolkata to here. For this event only? Yeah, I travel on 26th. So only to see this culture and all the station, how it is working. Don't worry, man, you don't regret for that. It's totally worth it, man. That's yeah, obviously, I'm just seeing for the memory I'll get from here. Thank you, guys. Bye. That's okay. ஸோ நம்ம பையன் நல்லா பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் வந்து ட்ராவல் அவரோட ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால ட்ராவலும் தொடர்ந்து பண்ணிருக்காராம், படிச்சுட்ருக்காரு ஆக்சுவலி பிடெக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மற்றதெல்லாம் கவர் பண்ணுறோம், அதையும் இந்த பிளாகில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கிளம்பி வந்தது எல்லாத்தையும் போலீஸ் மாட்டினதெல்லாம் ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தோம். இன்னத்த வீடியோ பார்க்கலாம், வேறு ஐபோட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை இது அடுத்த வீடியோவாக வரும். ஓகே ஓகேங்க, இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் லைவாக பேச முடியாது, நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்துருப்பேன். ஏன்னா நான் லைவாக பேச ட்ரை பண்ணேன், சவுண்டாக மியூசிக்ஸ்லாம் ப்ளே ஆகிட்டு இருந்தது, அதனால் வந்து என்ன தான் நான் கத்தி பேசினாலும் என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல கரெக்டாக. அதனால் வாய்ஸ் ஓவர்லேயே அந்த ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்காக. ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுற மாதிரி வந்து கேரளா மோலம், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாமி வேஷம் போட்டிருந்தாங்க, அதாவது பெண் கடவுள்னு நினைக்கிறேன், அது என்ன கடவுள்னு கரெக்டாக தெரியல, காளியம்மன் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி, நாக்கெல்லாம் வெளியே வச்சுட்டு கையில் அருவாள் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து மேக்கப் போட்டுட்டு போயிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது ஆக்சுவலி, ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக மேக்கப் போட்டிருந்தாங்க, கேரளா மோலம் கிளிகிளின்னு பக்காவாக இருந்தது, நமக்கே அது கன்வே ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் டான்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபிள் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க. இது என்ன ட்ரைபிள் டான்ஸ்னு கேட்டிங்கன்னா, அங்கே மலைவாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம இப்போ போன காந்தலூரில், அவங்களோட பாரம்பரிய டான்ஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த குரம் குரத்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த நம்ம பண்டிகை டைம்லாம் சில டான்ஸ்லாம் ஆடுவோம்ல, அந்த மாதிரி அவங்க ஊரோட அந்த ட்ரைபிள் டான்ஸுங்கிறது. அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குச்சை வச்சுட்டு ஆடினாங்க. இது கிட்டத்தட்ட கோலாட்டம் மாதிரி பார்க்க தெரியலாம், பட் அது அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தாங்க. இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது, சரின்ட்டு கீழே தான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா பஃபே, கேரளா போகிறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னது சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்லாம் பயமுறுத்தியிருந்தாங்க. பட் பி ஃப்ராங்க், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம ஊருக்காரர் தான் சமைச்சார் போல், லைக் நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருந்ததுன்னா ரொமானியன் ரொட்டி,
அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி இருந்தது, ஜிலேபி இருந்தது, நாங்கள் போக்கில் கோக் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி கூட இருந்தது, அதுவுமே சாப்பிட்டோம். அங்கே இருந்த குளிருக்கு நல்லா சூடாக சாப்பிட்டது பக்காவாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா அரௌண்டாக வந்து அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான அந்த டைம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து ஃபயர் கைட்டு வச்சுருந்தாங்க. இதை ஃபயர் கைட்டுன்னு சொல்லலாம், ஃப்ளேம் கைட்டுன்னு சொல்லலாம், இதுக்கு நிறைய பேர் இருக்குது. சைனீஸ் கைட்டுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பேர் தெரியுமோ அதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து நான் டிவியில் ஏதாவது படத்தில் இல்லைன்னா யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கக்குள்ள அதோட ஃபீல் நல்லா இருந்தது. இது என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் பலூன் மாதிரி நீங்கள் கீழே அதை பெற்ற வச்சிடணும். ஒரு கற்பூரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பெற்ற வச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த காற்று போய் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறதுல ஃபில் ஆகிடுது ஹாட் ஏர். ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே மேலே போகுது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது திரும்பிலாம் நம்மக்கிட்ட வராதுங்க, அது அப்படியே விட்டுறதா அவ்வளோதான். இது நைட் டைமில் விட்டனால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனியாக தெரிஞ்சுது. அந்த ஒரு ஃபீல் ஃபஸ்ட் டைம் பார்த்து அதை விடக்குள்ளே கையில் பிடிச்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12 மணி ஆனோடனே மியூசிக்ஸ் நம்ம எப்பயும் போடுற மாதிரியான நியூ இயர் மியூசிக்ஸ் பாட்டெல்லாம் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக 12 மணிக்கு அந்த ஃபயர் ஷாட் வச்சாங்க. அது வந்து 1-2 இல்லை, அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நான் கவுண்ட் பண்ணல, நிறையா போய் கலர் கலராக வெடிச்சது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜே போட்டு கிளிகிளின்னு அவரும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சவுண்ட் எல்லாம் அந்த இதன்னு மியூசிக் மாற்றி நல்லா இருந்தது. ஸோ நம்மளும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் ஆடி, சரி டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு நானும் டான்ஸ் ஆட போயிட்டேன். ஃப்ரெண்டு தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தான், சுதாகர் பார்த்தீங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் டான்ஸ் ஆனது நல்லா இருந்தது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ் ஆனாங்க. அங்கே இருக்கவங்களாம் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸாகவே தெரியல, ஏன்னா போன கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே
எப்படி சொல்கிறது சிங்க் ஆகிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களெலாம் பார்த்ததில்ல, அங்கே போய் தான் பழக்கம். மதியானம் போனோம், அப்புறம் தான் பேசிகிட்டு இருந்தோம், எல்லோரும் டான்ஸ் ஆட்டிருந்தோம். அதில் ஒரு அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா புளியாட்டம் ஆடிருந்தார். நீங்கள் திருவிழாலாம் உங்கள் ஊரில் திருவிழா போடக்குள்ள பார்த்துருப்பீங்க, புளியாட்டம் ஆடுவாங்க, அதை ஆடினார். ஸோ இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கரகாட்டக்காரங்க ஆடுற மாதிரி வந்து அந்த இதெல்லாம் தூக்கிட்டு வந்து தலையில் வச்சு ஆட்டிருந்தார். அங்கே இருந்த என்ன சொல்கிறது தென்னை மரத்தோடையோ இல்லை வாழை மரத்தோட மட்டையை மேலே வச்சுட்டு, ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமே டான்ஸ் ஆட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானுமே வந்து டான்ஸ் ஆடினேன். என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் தம் பிடிச்சி ஆட முடியல, மூச்சு வாங்குது, வயசாகுது இல்லை, அதனால தான். முக்கியமாக இந்த இடத்துல நான் சென்னை அட்வென்ச்சரஸ் கிளப்புக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க இல்லைனா இந்த ஈவெண்ட்டுக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது. கடைசி நேரத்தில் கேட்டவுடனே பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சீட் இருந்தாலும் இல்லைனாலும் அலோகேட் பண்ணி இட்ஸ் குட். ஏன்னா அவங்களோட லிங்க்கு மற்ற டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் நம்ம இந்த 2020 நியூ இயரை கேரளாஸ் காஷ்மீர் அதாவது காந்தலூரில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தது, போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத காலையில் பார்க்கலாம். பாய்.